மத்தேயு எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 34 முதல் அதிகாரம் 11 இறைவசனம் 1 முடிய. நான் உலகிற்கு அமைதி குணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல வாழையே குணர வந்தேன். தந்தைக்கெதிராக மகனையும் தாய்க்கெதிராக மகளையும் மாமியாருக்கெதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவருடைய வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அவரை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஒருவர் ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் பன்னிரு சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நெஞ்சிலே வாருமே உன்னில் மகிழ்ந்து வாழ உன்னை எனக்கு தாராய் எந்த சொல்லும் செயலும் உந்தன் உணர்வில் ஓங்குமே எந்த சொந்தமே இயேசுவே.